சிகிச்சைகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். சொல்லுமா அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று இந்திய அளவில் அதாவது ஆல் இந்தியா சப் ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னையிலே குறிப்பாக கேளம்பாக்கம் விளையாட்டு பல்கலைக்கழகம் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி அரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துவக்க விழா இன்று காலை தான் முடிந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 600 வீரர்களும் வீராங்கனைகளும் பல மாநிலங்களிலிருந்து வரையிருந்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாடு இறகு பந்து கழகம் தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் தமிழக அரசு இதற்கு உதவியாக இருந்து இந்த உள்ளரங்கு விளையாட்டு அரங்கை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள், மற்ற உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறகு பந்து ஆட்டம் இந்தியாவிலேயே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஆட்டம். அதாவது என்ன சொல்ல போனா கிரிக்கெட்டை விட வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது பேட்மிண்டன். அதற்கு தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் உலக அளவிலே சமீபத்திலே பல பதக்கங்களை வென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஊக்குவித்து வசதிகளை ஏற்படுத்தி இது போன்ற பெரிய பெரிய போட்டிகளில் விளையாடுவதற்காக நாங்கள் வழிவகை செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தமிழக அரசு இன்னும் இது போன்ற உள் அரங்க கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இண்டோர் பேட்மிண்டன் ஸ்டேடியம் இதை பெரிய அளவில் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் இது போன்ற அதாவது தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல உலக அளவில் விளையாட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆசை. ஆனால் அதற்கேற்ப கட்டுமானங்கள் சென்னையில் இல்லை. அதை உருவாக்கினால் நிச்சயமாக உலக வீரர்கள் எல்லாம் இங்கே சென்னைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இது முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். இன்னும் எங்கள் இந்த இங்கே வீரர்கள் வீராங்கனைக்கு இன்னும் ஊக்குவித்து பதக்கங்களை வென்றால் இன்னும் உதவித்தொகைகள் அதிகமாக கொடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் வெளிநாட்டில இருந்தெல்லாம் நாங்கள் கோச் பயிற்சியாளர்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் கோச்சிங் செய்து, ஏன்னா எங்களுக்கு நோக்கமே தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், உலக அளவிலே பதக்கங்களை வென்று குறிப்பாக ஒலிம்பிக்கில் தங்க பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று எங்களுடைய குறிக்கோள். இன்னும் கவனம் செலுத்தணும், இன்னும் கவனம் செலுத்தணும். இன்னும் அங்க கடைகோடி பகுதிகளுக்கு இன்னும் செல்லவில்லை. மாவட்ட தலைநகரம் மாவட்ட தலைநகரம் இப்ப நீங்க விழுப்புரம் எடுத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள தலை விழுப்புரம் நகரத்துல வசதிகள் இருக்கிறது. அதுபோல் திருவண்ணாமலை அது போன்றுதான் நகரத்தில் தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு ஒன்றியத்துக்கு இன்னும் செல்லவில்லை. ஒன்றிய அளவில் இது போன்ற கட்டுமானங்களை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம், 142 கோடி மக்கள் உள்ள நாடு, பெரிய நாடு, நம்மால் சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கில் எவ்வளவு 5 பதக்கங்களை நாம் வென்றிருக்கின்றோம். அவ்வளவுதான், அதுல ஒரு தங்க குணம் கிடையாது. ஆனா 2 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள்லாம் தங்கம் வெள்ளி வெண்கலம் எல்லாமே வென்றுட்டு இருக்காங்க. 2 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள், நம்ம 142 கோடி. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா கீழ் அளவில் கிராமங்கள் அளவில் கட்டுமானங்கள் இல்லை. மக்கள் தொகை பெரிய அளவில் இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் அதற்கு கட்டுமானங்கள் இருந்ததுன்னா இன்னும் திறமை உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. தேர் சோ மெனி டேலண்டட் பீப்புள், ஆனால் தேர் நாட் காட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களை கண்டறிந்து இது எங்களுடைய முக்கியமான நோக்கமாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு இறகு பந்து கழகம் வந்து கிராமங்கள் அளவில் ஊரக பகுதியில் குறிப்பாக ஊரக பகுதிகளை சென்று அங்கே திறமையான வீரர்கள் எல்லாம் இருந்தால் அவங்களை கண்டறிந்து அவங்களுக்கு நாங்கள் உதவிகள் செய்து எல்லாமே இந்த ஷூஸ் ஸ்போர்ட்ஸ் கிட்டு எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் கோச்சிங் கொடுத்து அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு அவனுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்து பெரிய அளவில் நாங்கள் உதவி செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல மட்டும்தான் மைதானமா இருக்கு, தனியார் பள்ளியில எந்த பள்ளியிலும் மைதானம் கிடையாது. நாங்க போய் சுத்தி பார்த்துட்டேன், அங்க இருக்கிற இடத்த எல்லாத்தையும் வந்து வகுப்பறைகள் ஸ்கூல் பில்டிங்கா கட்டி வச்சிட்டு இருக்காங்க. விளையாடுறதுக்கு இடம் கிடையாது. விளையாடுறதுக்கு சென்னையில பார்த்தா ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாடுறதுக்கு மொட்டை மாடி இல்லை.
விளையாட்டு மைதானம் மொட்டை மாடியில் இருக்கு, ஆனால் இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கு, இடமே இருக்கு. அதனால அங்கே அந்த பாதுகாக்கணும். சமீபத்தில் வந்து திட்டக்குடி போயிருந்தேன். திட்டக்குடியில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஒரு மைதானம், அது கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் அது பொதுமக்களில் பயன்படுத்திக்கிறாங்க. காலையில் நடைபயிற்சி, மாலையில் நடைபயிற்சிலாம். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு அரசாங்கம் அதில் கொஞ்சம் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு ஒரு பகுதி எடுத்துட்டு ஹாஸ்டல் கட்ட போறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் எல்லாம் போய் கொஞ்சம் இப்போதைக்கு அந்த வேலை அப்படியே நின்று இருக்கு. அது வந்து திரும்ப பெறலை, ஆனால் நின்று இருக்கு அவ்வளோதான். அப்போ இது போன்ற செயல்கள் எல்லாம் வந்து அரசுக்கு கெட்ட பேர் தான் கொடுக்கும். அதில் சில வீரர்கள் வந்து வறுமையிலே இருக்காங்க, நிச்சயமா உதவி செய்யணும். ஏன்னா நமக்கு அதாவது இந்தியாவுக்கு யார் பெருமை சேர்க்கின்றார்களோ, தமிழ்நாட்டுக்கு யார் பெருமை சேர்க்கின்றார்களோ, இன்னும் கடந்த காலத்தில் அப்படி செய்தவர்கள் கூட அவர்களை கண்டறிந்து ஏதாவது ஒன்று பென்ஷனோ ஏதாவது உதவித்தொகை, எவ்வளவு பேர் வறுமையில இருக்காங்க. இப்ப கூட இப்ப பார்த்தா ஒலிம்பிக்ல ஏசியன் கேம்ஸ் தங்கம் வென்றுட்டு பார்த்தா ஏதோ ஒரு சின்ன கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இவங்களெல்லாம் கண்டறிந்து இவங்களுக்கு உதவி செஞ்சாதான் அதுக்கு வருகின்ற தலைமுறைகளுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஓஹோ, நாங்க எப்படியாவது இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு தங்கம் வேண்டி கொடுத்துட்டா எங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யறோம் அந்த நம்பிக்கை இளைஞர்களுக்கெல்லாம் போகும். குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க, டேஸ்டா சாப்பிடலாம், குசியா சாப்பிடலாம். அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே வந்தீங்கன்னா குங்குமண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலயும் நம்ம கடையில் மஞ்சள் வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட், எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல். கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கிபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன்.